குட் ஈவினிங்க, குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்ங்க இங்கே வந்ததற்கு. பிரசன்ட் மீடியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் டு ஆல் ஆஃப் அஸ். இங்கே ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்துக்கும் பெரிய சப்போர்ட்டாக இத்தனை நாளாக இருந்திருக்கீங்க. முதல் கண்ணமாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஃபார் த சப்போர்ட் நீங்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கொடுத்ததுக்கு. மிகப்பெரிய வெற்றிப்படமாக ஆனதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம். அதுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஹரி சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு நான் கடவுளுக்கும் விஷால் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஹரி சார் இயக்கத்தில் விஷால் சார் நடித்து டிஎஸ்பி சார் மியூசிக் பண்ணி ரத்னம்ன்ற ஒரு படம் அடுத்து பண்ணியிருக்கோம். அது ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட்டை இந்த படத்துக்கும் எங்களுக்கு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணுன்றது ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் இந்த வெயிலில் வந்து எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ரத்னம் என்னோடய 17வது படம். இது வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணுன்னு சாமிக்கு அப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் நல்ல ஆக்ஷன் ஃப்ளேவரோட ஒரு படம் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விரட்டி விரட்டி அடிக்கணும், துரத்தி துரத்தி மிதிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த மாதிரி ஒரு வெறி ஒன்று வரும் தெரியுமா, அந்த வெறியை வந்து எப்படா தனிச்சிக்கிறேன்னு பார்த்தா படம் பார்த்து சும்மா ஜாலியாக தனிச்சிட்டு போயிடலாம், யாரையும் அப்படி அடிக்க தேவையில்ல. ஏன்னா இன்றைக்கி ஏன் அந்த வெறியில் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல 60% பேர் கெட்டவன் மக்களுக்குள்ளே, நம்மளுக்குள்ளே நம்மளே 40% பேர் தான் நல்லவன் இருக்கான். இந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து 40% பேரை காப்பாற்றணும். அது ஒன்றும் போலீஸால் முடியும், இல்லைன்னா பொது எண்ணம் கொண்ட ஒரு ரத்னம் மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில். ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரையும் போய் அடிக்கலாம் முடியாது, அதுக்கு ரூலும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், அந்த சினிமாவை தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்குறதே இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி தட்டி கேட்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அப்புறம் இந்த செட்டப், இந்த வண்டியில் வந்து இந்த விளம்பரம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டிகள் வந்து விளம்பரத்தோட போகுது, இதில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறோம். இது எதுக்குன்னா இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் இருந்தாலும் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி, நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட வரீங்க. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவீங்கன்னு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம். பின்னாடியே இப்போ சென்சார் முடிய போகுது, முடிஞ்ச உடனே நாங்களும் கிளம்புறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர்ஸுக்கும் போய் ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண போகிறோம், தியேட்டர் விசிட்டும் பண்ண போகிறோம், மக்களோட மக்களாக போய் பப்ளிசிட்டி பண்ண போகிறோம். அதோட ஆரம்பம் தான் இன்றைக்கி வந்து இந்த வண்டி அனுப்புகிறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. த்ரூ அவுட் தமிழ்நாடு போன படத்தில் கூட எனக்கு ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கும் போகும்போது அந்த விசிட்டில் வந்து எல்லோரும் வந்து கூட இருந்து நிறையா லோக்கல் சேனலில் வந்து நிறையா பப்ளிசிட்டி பண்ணி, லோக்கல் மீடியாவில் நிறையா பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நல்லா ஓடுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக, மறுபடியும் இந்த படத்தை பற்றி சொல்ல, ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம். 8 ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஆனால் அந்த 8ல் ஏதாவது ஒன்று ஏன் இது வந்துச்சுன்னு யோசிக்காத அளவுக்கு பண்ணுன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகுன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். நினைக்கிறேன் வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் வந்து படம் பார்க்க வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அதுக்காக தான் இந்த வண்டி இவ்வளோ பரவாயில்ல இந்த படம் மைண்டில் ஏற வைக்கணும். முதல்ல